மாதிரி சரவெடி மாதிரி வெடிச்சிட்டு போனா குட்டி பட்டாசுகள் ரொம்ப இந்த ஜான்வரில இருந்து ரொம்ப யங்கஸ்ட் பேட்சை நாங்கள் சூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அதுல எங்களுக்கு கிடைச்ச நிறைய பொக்கிஷங்கள் இருக்காங்க. அந்த பேட்ச் சூப்பர் லிட்டில் ஸ்டார் பேட்ச்னே பேரு. அதுல இருந்து முத்துராமலிங்க தேவரா நம்முடைய செல்வி குழந்தை ஆராதனா அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆராதனா. இன்றைய நான் பேச போகிற தலைப்பு சுதந்திர தின போராளியான ஐயாப்பா முத்துராமலிங்க தேவர். இந்த உலகில் மனிதனாக பிறப்பவர்கள் பலர், ஆனால் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்பவர்கள் சிலர். மனிதனாக பிறந்து மாமனிதனாக மாறி அரும்பெரும் சேகல் பணியாற்றி மக்கள் உள்ளங்கள் இடம் பிடித்தவர் தான் பசுமுன் முத்துராமலிங்க தேவர். தேசபக்தியும் தெய்வீக பக்தியும் இருக்கண்களாக போற்றியவர். தேசியம் என்று உடல், தெய்வீகம் என்று உயர்ந்த தாரக மந்திரத்தை வழங்கி இறுதிவரை அது வடிவமாக வாழ்ந்தவர். 1-2 கிராமங்களில் நண்பர்களே, 32 கிராமம் சொத்துக்களை அனைத்து சமுதாய மக்களுக்கும் தானமாக வழங்கி குடைவல்லம் தனி மனித ஒழுக்கம் பிரம்மச்சரியம் கட்டுப்பாடான வாழ்க்கை தாராள குணம் அடுத்தவர் கொடுத்து இன்புச்சு மகளும் எண்ணம் இவையெல்லாம் வாழ்வில் இரண்டர கலந்தது. எனக்கு பாய்தான் தெரியும், பட்டுமத்தை தெரியாது, எனக்கு அடக்கம் தான் தெரியும், ஆடம்பரம் தெரியாது, எனக்கு வாழத்தான் தெரியும், வயிறு வழக்க தெரியாது, எனக்கு பாடுபட்டான் தெரியும், பதவி சுகம் தெரியாது, எனக்கு பாயும் தெரியும், பதுங்கவும் தெரியும், பயப்பட தெரியாது, எனக்கு மக்களை தான் தெரியும், மந்திரிக்கலை தெரியாது, எனக்கு விவசாயம் தான் தெரியும், வியாபாரம் தெரியாது, எனக்கு வாழத்தான் தெரியும், வயிறு வழக்க தெரியாது, எனக்கு எனக்கு பாசம் கொள்ளத்தான் தெரியும், பகைமை கொள்ள தெரியாது, எனக்கு பாராட்டு தான் தெரியும், பாராட்டு பெற தெரியாது என்று அவர் மந்திர வார்த்தைகள் மூலமாக அனைத்து தன்மக்களையும் தன்வசியப்படுத்தினவர். இந்த சுதந்திர தினத்தில் ஐயா பசு முத்துராமலிங்க தேவர் பற்றி பேச வந்துள்ளது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பில் ரம்யம் கட்சி கலைக்கழகத்திற்கும் ஜெம் தொலைக்காட்சிக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறது. வந்தே மாதிரம், ஜெய் ஹோ. நன்றி, வணக்கம். செல்வி ஆராதனா பசும்பன் முத்துராமலிங்க தேவராகவே காட்சி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இவங்களை மட்டும் பரமக்குடி மாதிரி மதுரை மாதிரியான இடங்களில் அவங்க இன்னைக்கு பேசியிருந்தா அப்படியே ஆர்ப்பரித்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு காமராஜரை ஒரு முறை கடத்துகிறாங்க. அது வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் காதுக்கு வருது. காமராஜர் எலெக்ஷனில் நிற்க போகிறாருன்றதுக்காக கடத்துகிறாங்க. நம்முடைய தேவர் மேடையில் சொல்கிறாரு, நான் மேடையை விட்டு இறங்கிறதுக்குள்ளே காமராஜர் இந்த மேடைக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேச்சை தொடங்குறாரு. அவருடைய சொல்வாக்கு எவ்வளோ பவர் அப்படின்னா, அவர் சொன்னது போலவே அவர் மேடையை விட்டு இறங்கிறதுக்குள்ளே காமராஜர் அந்த ஸ்பாட்டில் கொண்டு வந்து நிறுத்துனாங்க, கடத்தினவங்க. அப்படி ஒரு சொல்வாக்கும் செல்வாக்கும் நிறைந்த தலைவரை இன்னைக்கு நம்ம முன்னாடி பேசியிருக்காங்க. ரொம்ப நன்றி ஆராதனா, இந்த பாராட்டுக்கள் எல்லாமே உங்கள் உழைப்புக்காக. இவரை தொடர்ந்து அடுத்த ஒரு குட்டி பட்டாசு, ஒரு 3 வயசுலேருந்து அவங்க படிக்கிறாங்க. நம்முடைய செல்வி யாஷ்விகா அவர்கள், ஜான்சி ராணி லக்ஷ்மி பாயாய் உங்கள் முன். நான் தான் ஜான்சி ராணி, வீரமிக்கவள், வெள்ளைக்கானவடி எடுப்பதற்காக நான் சில பெண்களை கூப்பிட்டு படை அமைத்தேன். அந்த படையின் பேர் ஜான்சி ராணி. ஜான்சி ராணியோட கணவராக கொண்டுட்டாங்க. ஜான்சி ராணியோட குட்டி குழந்தை வச்சுக்கிட்டு சாகர் எடுக்க போராடினாங்க. ஜான்சி ராணியோட பொண்ணுன்னாலும் அவங்க ஆட்சி செய்யக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஜான்சி ராணி சின்ன வயசுல வில் பயிற்சி, வால் பயிற்சி, குதிரை ஏற்றமெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. எனக்கு ஜான்சி ராணியை ரொம்ப பிடிக்கும். நான் அவங்கள மாதிரியே நினைப்பேன். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் அதே மாதிரி தைரியமாக இருக்கணும். வந்தே மாதிரம் ஜெயி. யாஷ்விகா குட்டி, ரொம்ப அழகாக பேசுனீங்க. அதை விட அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன், நீங்களும் அவங்கள மாதிரி தைரியமாக இருங்க அப்படின்னு இருக்கீங்க. அவரை தொடர்ந்து நம்முடைய இந்திய தேசத்தினுடைய முதல் பிரதமராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேருவாக செல்வன் விபூஷ் நாராயண் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விபூஷ் நாராயண், 6ஆம் வகுப்பு. இன்று நான் பேச எடுத்துள்ள தலைப்பு ஜவஹர்லால் நேரு. அவருக்கு குழந்தைகளை பிடிக்கும், குழந்தைகளுக்கு அவரை பிடிக்கும். பக்கத்திலேயே ஒரு ரோஜா பூவை வைத்திருப்பார். அவர் யார் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியுமா நண்பர்களே? அவர் தான் நம் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருக்கு குழந்தைகளை பிடித்ததினால் அவருடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்க. அதே போல குழந்தைகளுக்கு அவரை பிடித்ததினால குழந்தைகள் அவரை செல்லமாக சாச்சா நேரு அப்படின்னு அழைப்பார்கள்.
ஜவஹர்லால் நேரு இந்தியாவுக்கு முதல் முதலாக 5 ஆண்டு திட்டத்தை தீட்டியதுனால ஜவஹர்லால் நேருவை நவீன இந்தியாவின் சிற்பி அப்படின்னு அழைப்பாங்க. ஜவஹர்லால் நேரு ஜெயிலுக்கு போகும்பொழுது அவருடைய மகளுக்கு கடிதம் எழுதுவார். இந்த கடிதத்தை படித்துதான் இந்திரா காந்தி வளர்ந்து ஒரு நல்ல பெண்ணானாங்க. ஜவஹர்லால் நேரு சொல்கிறார், டு பி சக்சஸ்ஃபுல் இன் லைஃப் வாட் யூ நீட் இஸ் எஜுகேஷன். அதாவது வாழ்க்கையில் முன்னேறணும் என்றால் படி படி படித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வாய்ப்பை அளித்த ஜெம் டிவிக்கும் ரம்யம் கற்றல் கழகத்திற்கும் நான் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். ரொம்ப அழகா நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் நேரு மாதிரி பேசுகிறப்போ நேருவோட பாடி லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த மென்மையாகவும் திடமாகவும் பேசுகிற கேரக்டர் வந்து நேரு. அந்த உடல் மொழியும் ரொம்ப அழகாக அடாப்ட் பண்ணி பேசியிருக்கீங்க. விபூஷ், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. பாருங்கள், வணக்கம் சொல்கிறப்ப கூட நேரு மாதிரியே தான் சொல்கிறாரு. ரொம்ப அழகாக பேசுனீங்க. பாப்பென்றால் படையும் நடுங்கும்னு வாங்க, அப்படி தான் உலக வரலாறுல ஹிட்லர் அப்படின்னா எல்லாருமே பயப்படுவாங்க. இப்போ ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லவனோ கெட்டவனோ, ரொம்ப அராஜகமான ஒரு ஆள், கொஞ்சம் பலமாக பேசுகிறவங்கனா அவங்கக்கிட்ட போய் நம்ம பேச மாட்டோம். ஹிட்லர் அப்படின்னா எல்லாரும் பயந்து நடுங்கிறப்போ ஹிட்லரை ஒரு மனிதன் இந்திய மண்ணிலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால் செண்பகராமன் பிள்ளை அவர்கள். செண்பகராமன் பிள்ளையாக நம்முடைய தனுஸ்ரீ அவர்கள் இப்போது உங்கள் மேடையில். வருக வருக, என்னை வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தனுஸ்ரீ. இன்றைக்கு நான் ஜெயின் செண்பகராமனை பற்றி பேச வந்திருக்கிறேன். ஹிட்லர் இந்தியர்களை தரக்குறைவாக பேசி ஒரு பேட்டி தருகிறார். இந்த பேட்டியை ஜெர்மனியில் இருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள் தங்களின் பத்திரிகையில் வெளியிடுகிறார்கள். இதை அறிந்த மக்களுக்கு கோபம் வருகிறது, கூடவே பயம் வருகிறது. எவரும் அவரை எதிர்க்கவில்லை, ஆனால் ஒருவர் எதிர்க்கிறார். அவர்தான் ஜெயின் செண்பகராமன். அவர் அனல் கக்கும் வார்த்தைகளை கொண்டு அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதத்தில் ஒரு ஆணையும் பிறப்பிக்கிறார். என்னவென்றால், இந்தியர்களை தரக்குறைவாக பேசிய அந்த ஹிட்லர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். ஹிட்லரோ வியர்ந்து போனார், பின்பு பயந்து போய் ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். எந்தெந்த பத்திரிகையாளர்கள்லாம் ஹிட்லரின் பேட்டை வெளியிட்டார்களோ அதே பத்திரிகையாளர்கள் ஒரு சாதாரண இந்தியன் மாபெரும் சர்வாதிகாரியான ஹிட்லரே மண்டிட்டு மன்னிப்பு கேட்க வைத்தான் என்ற செய்தியும் வெளியிட்டார்கள். இந்த தருணத்தில் ஜெயின் செண்பகராமனை பற்றி பேசுவதற்கு மிகவும் பெருமை அடைகிறேன். வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். ரொம்ப அழகா பேசுனீங்க. இந்த தகவலும் ரொம்ப புதியதாகவும் ரொம்ப வீரமிக்கதாகவும் இருந்தது. ஜெய்ஹிந்த் அப்படின்ற வார்த்தையை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டு போனவர் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை தான். அவர் பெயரே ஜெய்ஹிந்த் செண்பகராமன். நம்மளுடைய கிண்டி காந்தி மண்டபத்தில் அவருடைய உருவச்சிலை வைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அரிய தகவல்களோட ரொம்ப அழகாக பேசுனீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் தனுஸ்ரீ. நன்றி நன்றி. அவரை தொடர்ந்து விஸ்வானந்த் சுபாஷ் சந்திரபோஸாக நம் முன் தோன்றுகிறார். வருக வருக, என்னை வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஸ்வானந்த். நான் இன்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை பற்றி பேசப்போகிறேன். நேதாஜி என்று மக்களால் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு மாபெரும் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர். இந்தியா உடனடியாக சுதந்திரம் அடைய வேண்டும், அதற்கு ஒரே வழி போர் மட்டுமே என்று தீர்மானித்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆங்கிலேயரை எதிர்த்து தாக்குதல் நடத்தினார். தன் நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி இராணுவ ரீதியாக போராடிய மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அவருடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பெற்றோருக்காக வெளிநாட்டு பயணம் செல்கிறார். அங்குள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். ஆனாலும் இந்தியாவிற்காக 1941 சுதந்திர இந்திய மையத்தை உருவாக்குகிறார். பெர்லினில் ஒரு வானொலியை தொடங்குகிறார். இந்த வானொலியில் இந்தியாவின் போராட்டத்தை மையப்படுத்தியும் உலகப்போர் செய்திகளை பரப்புகிறார். வானளவு நுட்பமாக இருந்தாலும் துப்பாக்கி ஏந்தி ஆயுதம் தொடுப்பவர்களாக இருந்தாலும் சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறார். அவர் கேட்கிறார், நீங்கள் எனக்கு இரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று. இந்த சுதந்திர தினத்தில் அவரை பற்றி பேசியதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வந்தே மாத்திரம், ஜெய் ஹிந்த். விஸ்வானந்த், ரொம்ப அழகாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அவர் சொன்ன மாதிரி
இரண்டு விதமான தொண்டர்கள் இருந்தாங்க. வன் தொண்டர்கள், மென் தொண்டர்கள் மாதிரி. அகிம்சா வழியில் போராடுகிறவர்கள் அல்லது போரின் மூலமாகத்தான் தீர்வு காண வேண்டும்னு சொன்னவர் தான் சுபாஷ் சந்திர போஸ். அது ரொம்ப அழகாக பதிவு செய்திருங்க, வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து சிவாஜியினுடைய நடிப்பில் பார்த்து பார்த்து திகட்டாத ஒரு கதாபாத்திரம் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆனால் நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த கேரக்டரை சூஸ் பண்ணி இன்னைக்கு எப்படி பேச போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குழந்தை சாதிகா அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாதிகா. நான் இன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி பேச போகிறேன். ஆங்கிலேயர்கள் பல ராஜ்யங்களில் இருந்து வரி வசூல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஜாக்சன் துரை வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் வரி வசூல் செய்ய வந்தான். அதை பார்த்த கோபத்தின் உச்சியில் இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சந்துரையை பார்த்து எதிர்த்து பேசிய வீரவசனம் இதோ. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர் பயிற்சி நிலவையில் நிறைய கண்டாயா? நாட்டு நற்றாயா? களை பறித்தாயா? கணினி வாழ் உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா? அங்கு கொஞ்சம் விளையாடும் எங்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நற்குவிக்கும் மேலை நாட்டு மறவர் கூட்டம் பரங்கியரன் உடலையும் போரடித்து நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை. இனியும் உன்னை உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது என் மீசை, அதை அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. மானம் அழிந்து விடவில்லையடா மரத்தமிழனுக்கு. வாய்ப்பளித்த ரம்யம் கற்ற கலைக்கழகத்திற்கும் ரம்யமுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கட்டபொம்மன் வேஷம் எடுத்து நேற்று வரைக்கும் அவங்க எவ்வளோ டென்ஷனாக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி அந்த கட்டபொம்மனும் சிவாஜியும் உள்ளே புகுந்த மாதிரி பேசினாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக பேசுனீங்க. பாரதியாராக செல்வி ஜனனி, ஜனனி அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். பாரதியாராக வணக்கம். என் பெயர் ஜனனி. நான் பாரதியாரை பற்றி பேசியிருக்கிறேன். சொல்லும் செயலும் ஒன்றாகவே வாழ்ந்தவர் பாரதி. வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இழைவேலி இல்லாமல் வாழ்ந்தவர் பாரதி. அவன் முற்றும் வளர்ந்த போது, அவன் மூளையில் வெயில் அடித்த போது, அவன் சுட்டு விரலுக்கும் கட்டை விரலுக்கும் மத்தியில் தமிழ் கட்டுப்பட்ட போது, அவன் காதில் விழுந்தது காலத்தின் குரல். ஜோதிமிக்க நவகவிதையை கொண்டு தமிழை எழுப்பு, தேசியம் கொண்டு தேசம் எழுப்பு. பாரதியின் எழுத்துக்களுக்கு தடை சட்டம் விதிக்கப்பட்டது ஆங்கிலேயர்களால். பாரதியின் எழுத்துக்களுக்கு தடை சட்டம் விதிக்கப்பட்ட பிறகுதான் பாரதி பாஞ்சாலி சப்தம் எழுகிறார். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்த நினைவகற்றாதீர். எங்கள் பாரத தேசம் என தோல் கொட்டுவோம். அறியப்பட்ட தமிழ் கவிகளுள் பாரதி மாறுபட்டவன். அவனோர் சித்தனை போல் தெரிவான், சித்தனும் அல்ல. அவனோர் பித்தனை போல் திரிவான், பித்தனும் அல்ல. இந்த நாட்டு வீர மரபுகளையும் ஞான பெருமைகளையும் தத்துவ தரவுகளையும் தூசி துடைத்து நிகழ்கால நீரோத்தத்தில் கலக்க நினைத்தான் கவிஞர் பாரதி. நன்றி, வணக்கம்.